ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஷெப் தீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ்கேஎம் போர்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் கம கம சமையல். நம்மளோட கம கம சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சின்ன வெங்காயம் காளான் சாதம். இந்த சின்ன வெங்காய காளான் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? சின்ன வெங்காயம் காளான் ரைஸ் தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம், சின்ன வெங்காயம் 10-15 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 10 பல், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. சின்ன வகை காளான் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால், நம்மகிட்ட இருக்க எஸ்கேம் போர்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு போட்ட உடனே இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்ன, இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கணும். பொடிசாக கற்பனை போடணும்னா இந்த மாதிரி இடித்து வச்ச பூண்டு நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி இடித்து யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த பூண்டு வந்து எண்ணெயில் வறுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாசனையாகவும் இருக்கும், நீங்கள் வறுத்த பூண்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மஷ்ரூம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வெங்காயத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை பர்டிகுலராக வந்து நீங்கள் இந்த மாதிரி 1/2, 1/3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்டா நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணும்போது சமைக்கும் போது சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்தால் நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ அதனால் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தோன்னா சட்டு நீங்கள் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா, அந்த டைமில் அதிகபட்சம் 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தேவையான பொருட்கள் அடியாக இருந்ததுன்னா நீங்கள் டாஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெசிபி தேவைகளுக்கு கடுகு யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்ட உடனே என்ன பண்ணுறேன்னா, இந்த இடித்து வச்சுருக்கலாம் இந்த பூண்டு, இந்த பூண்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் பொடிச்ச கற்பனோட அவசியமே இல்லை. இந்த மாதிரி 1/2 இல்லை 1/3 கற்பனைங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் 1/3, ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 குழந்தை போடுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடுகு, இந்த பூண்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா அப்படி வதக்க ஆரம்பிக்கிறோம். வதங்குற டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம், இந்த வெங்காயம் வந்து ஜஸ்ட் லைட்டாக பேனில் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அந்த வெங்காயம் முழுசாக இருக்கணும், அதே டைமில் இந்த பூண்டை வந்து கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வெந்திருக்கணும், அதான் விஷயம். சரிங்களா? இப்போது இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு மஷ்ரூம்லாம் போட்ட உடனே குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் குக் பண்ணுறதில்ல, ஏன்னா எல்லாமே முழுசாக இருக்கணும். அதே டைமில் முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்ன, இந்த இடத்துல தண்ணி ஊற்றி குக் பண்ணக்கூடாது. மஷ்ரூம் வதங்கிறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் வதங்கிடும், ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஒன்றா அந்த டெக்ஸ்டர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இடத்துல தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், நான் தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் அந்த சின்ன வெங்காயம் மஷ்ரூமில் இருக்க தண்ணியே வந்து இறங்கியிருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெந்து வர டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, காரம் நல்ல காரம் வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன்ல, அந்த பச்சை மிளகாய் நல்லா இடித்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். பொடிசாக கட் பண்ண வேண்டாம், நல்லா இடிச்சிருங்க. இடித்தா தான் அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா குறக்குறன்னு இருக்கும். இந்த மாதிரி குறக்குற இருக்க பச்சை மிளகாய் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சின்ன வெங்காயம் இந்த பூண்டு மஷ்ரூமோட போட்டு டாஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு காரத்தோட அளவு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரைஸ்,
இந்த வேக வச்ச பாசுமதி ரைஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது பர்டிகுலர் நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசி, அதாவது வேக வச்ச புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், பச்சை அரிசியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற அந்த ரைஸை இந்த மாதிரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். சில பேர் சீரக சாம்பார் யூஸ் பண்ணுவாங்க, வேணா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கப்புறம் இந்த மிளகு பவுடர், இந்த மிளகு பவுடர் கடைசியாக அப்படி மேலே போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேனை இப்படி எடுத்து இப்படி டாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். நார்மலாக வீட்டில் ஃப்ரைடேஸ் வீட்டில் டாஸ் பண்ணியிருப்பீங்களே, கடையில் பார்த்துருப்பீங்க அந்த சைனீஸ் ஃபோக்கை வச்சு இப்படி டாஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம டாஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபியோட பர்டிகுலராக நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவு பிரமாதமாக இருக்கும். இதுக்காக மெனக்கெட்டு ஒரு குழம்பு பண்ணோம், ஒரு தொக்கு பண்ணோம், அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இல்லை. வெறும் வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் மஷ்ரூம் ரைஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இப்போ ரெடியான இந்த ரெசிபி அப்படியே ஒரு சின்ன பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சட்டுன்னு வீட்டில் ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிப் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த காரம் வந்து அந்த பச்சை மிளகா, அந்த மிளகு, அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் போட்டிருக்க அந்த பூண்டு, அந்த இஞ்சியோட அந்த காரத்தோட தன்மையை தெரியும். அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. பர்டிகுலராக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணி முடித்த பிறகு சுட சுட கொஞ்சம் வெங்காய பச்சை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பண்ண ஆயில் வழங்கும் கமகம சமையலில் ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் காளான் சாதம் எப்படி ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக்